not a game. It's a rich thing. Channel name gate in the gate in the gate. I'm create it. I'm going to stitch it. I'm going Hi, hello friends, இது உங்க இறங்க சேனல் நான் உங்க கிருஷ்ணா நம்ம சேனல்ல நிறைய விதமான பிசினஸ் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வருஷம் இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோக்கு தான் வந்திருக்கோம் ஸோ ரொம்ப நாளாகவே வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரி அண்ட் ஆரி ஒர்க் பற்றி மிஷின்ஸை பற்றி நம்ம எதுவுமே போட்டதில்லை ஸோ அதை பற்றி இந்த வீடியோ ஒரு சூப்பரான வீடியோன்னு சொல்லலாம் ஸோ வீட்டில் இருக்க லேடிஸாக இருக்கட்டும் ஸோ டைலர் வச்சுருக்கீங்க ஒரு சைடாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் ஆரி ஒர்க்கில் கொஞ்சம் பிஸ்னஸை டெவலப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது இதில் நிறைய மாடல்ஸ் வரப்போகுது ஸோ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்க முடியாத டிசைன்ஸு ஆரி ஒர்க்கு எம்ப்ராய்டரி டிசைன்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மேடம் நம்ம கூட இருக்காங்க அவங்கள்ட்ட பேசி தெரிஞ்சுக்க போகிறோம் மேடம் வணக்கம் வணக்கம் சார் ஓகே மேடம் இப்போ நம்மளோட கம்பெனி டீட்டெயில்ஸ்லாம் அப்படியே ஷேர் பண்ணுங்க ஓகே சார் எங்களோட ஆஃபீஸ் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சர்வீஸ் அதில் ஓன் பிராண்டான யூஎம்இ எம்ப்ராய்டரி மிஷின்ஸ் தான் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஆல் ஓவர் இந்தியா பண்ணிகிட்ருக்கோம் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை வடபழனி சிவன் கோயில் பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்குது லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கிருஷ்ணா நேச்சுரல்ஸ் மேலேயே இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோயம்பேட்டிலேருந்து 2 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும் ஓகே மேடம் எம்ப்ராய்டரி மிஷின்லாம் இருக்குன்னு சொன்னீங்க ஆமாம் சார் எத்தனை மாடல் இருக்கு நம்ம கிட்ட சார் இங்கே பார்த்தீங்கன்னா டெமோ மிஷின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 4 மாடல்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது சார் ஓகே மேடம் எங்கே இருந்தாலும் நம்ம ஆர்டர் ரிலீஸ் பண்ணி கொடுத்துருவோம் ஆமாம் சார் எங்கே இருந்தாலும் ஆல் ஓவர் இந்தியா நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார் இப்போ தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா நிறைய மிஷின் சேல் பண்ணி கொடுத்துருக்கோம் அவுட்டர் தமிழ்நாடுமே பண்ணி கொடுத்துருக்கோம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கனடா நேபாள் ஸ்ரீலங்கா அவங்களுக்கு எல்லாருக்குமே நாங்கள் பண்ணி கொடுத்து தான் சார் இருக்கோம் இப்போ கனடாவில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அங்கே டைமிங் வேறு இங்கே டைமிங் வேறு இருந்தாலும் நாங்கள் ஆஃபீஸ் டைமிங் முடிச்சு கூட எங்கள் டெக்னீஷியன்ஸ் வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு தான் சார் இருக்காங்க ஓகே மேடம் நம்மகிட்ட இருக்கிற ஒவ்வொரு மாடலும் நம்ம பார்த்துடலாம் ஆ பார்த்துடலாம் சார் இப்போ வந்து நம்ம காண்டாக்ட் பண்ணுறதெல்லாம் எல்லாமே நம்ம ஸ்க்ரீனில் தெரியும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணாலே போதும் சார் எந்த என்கொயரி இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுத்துருவோம் சார் ஓகே மேடம் நம்ம மட்டும் இருக்க மாடலாம் அவங்களாம் பார்த்துடலாமா ஆ ஓகே பார்த்துடலாம் சார் என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம சார் எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா 4 types ஆஃப் எம்ப்ராய்டரி மிஷின்ஸ் இருக்குது சார் ஆமாம் சார் ஸோ அதோட ஒர்க்கிங் அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சார் ஆ பார்க்கலாம் சார் ஸோ இதுதான் எங்கள்கிட்ட இருக்க பேசிக் மிஷினு ஆ சார் ஆமாம் சார் ஸோ இது பார்த்தீங்கன்னா டேபிள் டாப் மிஷின் தான் ஸோ இது வந்து ஒரு டேபிளுக்கு மேலே வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ இது இதோட மாடல் பார்த்தீங்கன்னா BF801 ஸோ இதில் வந்து 8 இல்லைன்னா 9 நீடில்ஸ் வரும் இதோட ஃப்ரேம் சைஸ் பார்த்தீங்கன்னா 8x14.4 அதாவது 8x14 வரும் இதில் வந்து பிளவுஸ் வந்து நீங்கள் 5 times ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் சார் எப்படின்னா பேக் நெக்கே வந்து நீங்கள் 2 times பண்ணுற மாதிரி இருக்கும் எப்படின்னா பாதி போட்டுட்டு இன்னொரு பாதி போடுற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு பேக் நெக் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருக்கும் அப்புறம் ஒரு ஃப்ரெண்ட் ஆமாம் சார் இப்போ இங்கே ஒரு ஆஃப் தான் உங்களுக்கு வரும் ஸோ இதை நீங்கள் திருப்பி எடுத்துட்டு இந்த ஆஃப் நீங்கள் கனெக்ட் பண்ணி இங்கே வைக்கணும் ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஒரு பேக் நெக் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும் அப்புறம் ஒரு ஃப்ரெண்ட் நெக்கு ஒரு ஹேண்டு இன்னொரு ஹேண்டு ஸோ டோட்டலாக 5 times பண்ணிக்கலாம் சார் இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் நீடலில் யூஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சரியன் மிரர் வந்து உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகாது அந்த மிஷின் சப்போர்ட் ஆகாது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மிரர் ஒர்க்கும் பண்ணிக்கலாம் நீங்கள் சரி ஒர்க்கும் பண்ணிக்கலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் இதில் நீங்கள் ஓகே மிரர் பண்ணுறப்ப அதெல்லாம் எதுவும் இல்லை அது பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் மாதிரி தான் சார் இருக்கும் ஸோ அது எதுவுமே ஆகாது ஸோ இந்த மிஷின் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 3 sets ஃப்ரேம்ஸ் கொடுத்துருவோம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஷர்ட் லோகோஸ்க்கு கர்ச்சி லோகோஸ் போடுறதுக்கு உங்களுக்கு இந்த 3 set ஃப்ரேம்ஸ் கொடுத்துருவோம் ஆ ஆமாம் சார் மிஷின் வாங்குறப்போ இதையும் சேர்த்து கொடுத்துருவோம் உங்களுக்கு டிஷர்ட்ஸ் அந்த மாதிரி ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் இதில் இதை போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் ஆப்ரேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் சார் இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஈஸி 4 steps தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிசைன்ஸ் இருக்கும் நீங்கள் என்ன டிசைன்ஸ் வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி பொசிஷன் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ 3rd step பார்த்தீங்கன்னா கலர் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஆமாம் சார் இதிலே நீங்கள் பண்ணிக்கலாம் 4th step பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன் எங்கே வேணும் அப்படின்றது போட்டு நீங்கள் மிஷின் ஆன் பண்ணீங்கன்னா மிஷின் ரன் ஆகும் சார் ஆமாம் சார் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,40,000 சார் 2,40,000 ஓகே இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி தான் சார் இது
சார், இப்போ மிஷின் வாங்குறப்போ நீங்கள் ஃபுல் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டூ டேஸில் உங்களுக்கு மிஷின் டெலிவரி ஆகிடும் சார். பட் ஃபுல் பேமெண்ட் பண்ணியிருக்கணும். ஆமாம் சார், எல்லாமே நாங்களே வந்து டெமோ இன்ஸ்டலேஷன் எல்லாமே நாங்களே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம் சார். அங்கே வந்து ஓகே சார், கண்டிப்பாக. ஓகே ஓகே, தேங்க்யூ சார். அந்த மிஷினோட இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு மாடல் சார். இது இது பார்த்தீங்கன்னா BC1201 மிஷின். இதில் பார்த்தீங்கன்னா 12 நீடில்ஸ் உங்களுக்கு இருக்கும். இதோட ஃப்ரேம் சைஸ் பார்த்தீங்கன்னா 12x16 12x16 வரும். இதில் வந்து பிளவுஸ் வந்து நீங்கள் 4 times ஸ்டிச் பண்ணிக்கலாம் சார். இதில் வந்து பேக் நெக் ஒரே டைம்ல ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவே வந்து நீங்கள் ஒரே ஸ்லாட்லேயே ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக், இது வந்து பேக் நெக்கு ஃப்ரண்ட் நெக்கு ஒரு ஹேண்டு இன்னொரு ஹேண்டு. ஸோ டோட்டலாக 4 times வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதில் 4 times கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ இதில் மிரர் ஒர்க்கும் நீங்கள் ஜரி ஒர்க்குமே பண்ணிக்கலாம். இதில் நாங்கள் போட்டிருக்கோம் பாருங்கள், இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி சார். இதெல்லாம் சில்வர் ஜரி. ஆ ஸோ ஆமாம் சார், இதிலே பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் சில்வர் ஜரீஸ். மிரர் ஒர்க்ஸ் எல்லாம் பாருங்கள். ஸோ இதெல்லாம் மிரர் ஒர்க்ஸ். நிறைய ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன என்ன டிசைன்ஸ் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணுறது. ஓகே. ஸோ இதில் நாங்கள் நிறைய டிசைன்ஸ் வச்சுருக்கோம். ஆமாம் சார், ஹேண்ட்னா ஹேண்டு. ஸோ என்ன வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம் சார். இப்போ செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, சாரி, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து எந்த டிசைன் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். செகண்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டிசைன் உங்களுக்கு வந்துருச்சு. இதை நீங்கள் எப்படி டைரக்ஷன் வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன த்ரெட்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற கலர்ஸும் நீங்க இங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் இருக்கு, இங்க ரெட் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ செகண்ட்ல உங்களுக்கு என்ன கலர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பிங்க்கு, ஸோ க்ரீன், எது வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதை பார்த்துட்டு இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் கலர்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணாலும் அதை நீங்கள் வந்து வச்சுக்கலாம் சார். ஆமாம் சார். சார், இன்சர்ட்லாம் பண்ண வேண்டாம் சார். இதுக்கு வந்து ஆப்ஷன் இருக்குது, செமி ஆட்டோமேட்டிக்னு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்லைன் எல்லாமே போட்டு கொடுத்துரும். அது ஸ்டிக்கர் மிரர் தான். நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மிஷின் திருப்பி ஆன் பண்ணுறப்போ உங்களுக்கு ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துரும் சார். அது நீங்கள் எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம். ஃபிக்ஸ் பண்ணால் போதும். ஃப்ரேமோடு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணால் போதும். நீங்கள் கழட்டிட்டு ஃபிக்ஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை சார். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,40,000 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி தான் சார். இதுவும் இதுதான் சார் நெக்ஸ்ட் மாடல். இது பார்த்தீங்கன்னா FW சீரிஸ் அட்வான்ஸ்டு மாடல். இது எப்படின்னா ஒரு பேக் நெக்கு, ஒரு ஃப்ரண்ட் நெக்கு, ஒரு ஹேண்டு, இன்னொரு ஹேண்டு. ஸோ நீங்கள் டோட்டலாகவே 2 times ஃபினிஷ் பண்ணிடலாம். டோட்டலாகவே 2 times ஃபினிஷ் பண்ணிடலாம். அதில் வந்து ஹெவி பிளவுசஸ் இருந்தாலும், ஹெவி ஒர்க்ஸ், முகூர்த்தம் பிளவுசஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் 2 times ஃபினிஷ் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா சாரீஸும் சுடிஸுமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
இந்த சாரி ஸ்டுடியோஸ்ல நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்க பிளவுசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 2 டைம்ஸ்ல ஃபினிஷ் பண்ணிரலாம், 2 ஹவர்ஸ்ல முடிச்சிடலாம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12 நீடில்ஸ் இருக்கு, அதே மாதிரி நீங்க 12 த்ரெட்ஸும் போட்டுக்கலாம் பின்னாடி. ஸோ அதான் உங்களுக்கு நான் போன இதில் சொல்லியிருந்தேன், என்ன கலர்ஸ் நீங்கள் இங்கே வைக்கிறீங்களோ அதே மாதிரி கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இது மிஷின் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 475 வரும். ஸோ 50,000 உங்களுக்கு ஆஃபர் போக 425. அந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக நீங்கள் பே பண்ணிக்கணும் சார், மிஷின் காஸ்ட் இல்லாமல் அதுக்கு தனியாக நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதான் சார் நீங்கள் மிஷின் வாங்குறப்போ உங்களுக்கு வந்து ஒரு செட் த்ரெட்ஸு, ஸோ கேன் வாஷு, ட்ரைனிங் கிட்ஸு அதெல்லாம் உங்களுக்கு வந்துடும் சார். பட் அதுக்கப்புறம் அந்த த்ரெட்ஸு காலி ஆயிடுச்சு அப்படின்றப்போது எங்ககிட்டே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ பட் அது கம்பல்சரி கிடையாது, பட் நாங்கள் எல்லா சப்போர்ட்டுமே நாங்கள் உங்களுக்கு பண்ணுவோம் சார். ஸோ இப்போ த்ரெட் கேட்லாக்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கலர்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் மிஷின் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கேட்லாக்ஸ் கொடுத்துருவோம். ஸோ உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அதுக்கு நீங்கள் எங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ இந்த நம்பர் சொல்லி ஆர்டர் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும், உங்கள் வீட்டுக்கே வந்துடும் சார். சார் பை 2 டேஸில் ரீச் ஆகிடும் சார் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மிஷினுக்கு உங்களுக்கு 6 செட் ஃப்ரேம்ஸ் கொடுத்துருவோம். இந்த அதெல்லாம் டிஷர்ட் லோகோஸ், இதுக்காக சிப்ஸ் அந்த மாதிரிக்கு. இது மெயினாக பார்த்தீங்கன்னா பட்டுப்பாவடை சட்டை போடுறதுக்கான உள்ள ஃப்ரேமு. ஸோ சின்ன பசங்களுக்கு பட்டுப்பாவடை சட்டை அந்த மாதிரி போடுறப்போ இந்த ஃப்ரேம் நீங்கள் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இதுவுமே எஃப்டபிள்யூ சீரீஸ் தான் சார். இது எங்கள்கிட்ட இருக்க மோஸ்ட் அட்வான்ஸ்டு மாடல். இது இதுவுமே டாப் மூவிங் மாடல் தான். இது ரெண்டுமே டாப் மூவிங் மாடல் தான். நான் உங்களுக்கு போனதில் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுவுமே ஃப்ரேம் சைஸ் தான் சார். அது வந்து 20x32, இது வந்து 20x48. இதில் வந்து 12 நீடில்ஸ் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது மெயினாக பார்த்தீங்கன்னா சாரீஸ், சுடிஸ், லெஹெங்காஸ்க்கு தான் மெயினாக இந்த ஃப்ரேமு. இதில் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து நீங்கள் சிங்கிள் டைம்லேயே ஃபினிஷ் பண்ணிடலாம். நான் போன டைமில் 5, 4 times, 2 times சொல்லியிருந்தேன், இதில் சிங்கிள் டைமில் நீங்கள் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடலாம் ப்ளவுசஸ்லாம். ஆ முடிச்சிடலாம் சார், ஈஸியாக உங்களுக்கு ஒர்க் கம்மியாகிறதுக்கு இந்த ஃப்ரேம் சைஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா மிரர் ஒர்க், ஜரி ஒர்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா பீட்ஸ், கார்டிங் சீக்வன்ஸ் அந்த ஆரி ஒர்க் இது. ஸோ அதுவுமே நீங்கள் இந்த டிவைஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் சார். இந்த ஃப்ரேம் நீங்கள் வாங்குறப்போ உங்களுக்கு 20x32 ஃப்ரேம் நான் போன மிஷினில் சொல்லியிருந்தேன், அந்த ஃப்ரேமும் உங்களுக்கு கூட சேர்த்து இதில் கொடுத்துருவோம் சார். ஸோ அதில் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் பெரிய ஃப்ரேமு, சாரீஸ், சுடிஸ், லெஹெங்காஸ்க்கு போடுறதுக்காக. இப்போ நீங்கள் ப்ளவுஸ் போடுறப்போ 1 meter வரும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கிளாத் ஆட் பண்ணி நீங்கள் ஃப்ரேம் போடுற மாதிரி இருக்கும். அதுன்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் சார் ஃப்ரேம் போட்டு. ஸோ அதுக்காக உங்களுக்கு அது கொடுத்துருவோம். அது அதுக்கப்புறம் இந்த 6 செட் ஃப்ரேம்ஸ் கொடுத்துருவோம். இந்த மிஷினுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டல் 8 frames வரும் சார் உங்களுக்கு. இது ஒரு ஃப்ரேம், அது ஒரு ஃப்ரேம், இது ஒரு 6 frame, டோட்டலாக 8 frames வந்துடும் உங்களுக்கு. ஆஹா இல்லை சார், அதெல்லாம் தேவையில்லை. எந்த மிஷினுக்குமே டெய்லரிங் வந்து நெசசரி கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் தெரியலனா கூட பரவாயில்ல, எங்கள் டெக்னீஷியன்ஸ் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் பண்ணிட்டு, ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் சார் அவங்க ட்ரெயின் பண்ணிட்டு வருவாங்க உங்களுக்கு. இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 5 lakh 50 சார், எல்லாமே சேர்த்து 5 lakh 50 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி தான் சார் உங்களுக்கு. சார் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மிஷின் வாங்கினாலுமே உங்களுக்கு 2 இயர்ஸ் வாரண்டி சார். சார் கிளாத் பார்த்தீங்கன்னா நெட் கிளாத் 0 mmலேருந்து லெதர் ஜாக்கெட்ஸ் வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம் சார். அதாவது ப்ளவுஸு, சாரீஸ், சுடிஸ், லெஹெங்காஸ் நீங்கள் எது வேணாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் சார். நீங்கள் டிஷர்ட்ஸு, ஸோ நீங்கள் எது வேணால் பண்ணிக்கலாம், ஜீன்ஸு எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் சார். ஓகே மேடம், இப்போ வந்து ஒரு நார்மலாக ஒரு ஆரி ஆரி ஒர்க்காக இருக்கட்டும், எம்ப்ராய்டரியாக இருக்கட்டும், இல்லை வெளியே ஹேண்ட் ஒர்க்கில் பண்ணுவாங்கல்ல, காஸ்ட்லாம் எவ்வளோ வரும் பெருசால ஒன்றும் இருக்காது சார். ஸோ இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் தெரியுது இல்லையா, இதில் வந்து ஆயில் வந்து போர் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும், அவ்வளோதான் சார் மெயின்டெனன்ஸ். ஸோ அவ்வளோ அது மட்டும் தான் சார் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் வரும். 24 hours நீங்கள் ரன் பண்ணலாம், 24 hoursமே நீங்கள் ரன் பண்ணலாம்.
வாங்கி போட்டு நிறைய எம்ப்ராய்டரி இப்போ அவங்க கஸ்டமர்ஸ் நிறைய பேர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஸ் அந்த மாதிரி தெரியும். ஸோ அவங்கக்கிட்டேருந்து ஆர்டர்ஸ் வாங்கி அவங்க வீட்டிலேருந்தே நல்லா ஸ்டிச் பண்ணி ஏர்ன் பண்ணலாம் சார் அவங்களுக்கு. அவங்களுக்கு பல்க் ஆர்டர்ஸ் இருந்தா மட்டும்தான் வந்து அவங்க 3 டேஸ் அந்த மாதிரி பண்ணலாம். மத்தபடி 1 to 2 டேஸ் குள்ள அவங்க ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க சார் உங்களுக்கு. ஓகே மேடம். நிறைய பேர் கேப்பீங்க, நிறைய பேர் கேட்டிருக்காங்க நான் இது மிஷின்ல பெருசா வர்க்கிங் எப்படின்னு கேட்டிருக்காங்க. வர்க்கிங்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஓகேங்களா, நான் என்ன பண்ணியிருக்கேன், 12 நீடில் த்ரெட் செட் பண்ணிட்டேன், நீடில் இங்கே இருக்கு. ஓகேங்களா, இந்த மிஷினை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 4 ஸ்டெப்பு தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், எனக்கு எந்த டிசைன் நான் போட போகிறேன் சொல்லி செலக்ட் பண்ணுறது தான் ஃபஸ்ட் ஸ்டெப்பு. ஓகேங்களா, இப்போ நான் அந்த மயிலில் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மயிலில் நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செகண்ட் ஸ்டெப் வந்து டிசைனை நீங்கள் எப்படி வேணால் ஆல்டர் பண்ணிக்கலாம். எப்படின்னா எக்ஸாம்பிள் பொசிஷன் எப்படி வேணால் மாற்றிக்கலாம். இது மொத்தமாக 8 விதமாக மாறும். ஸோ நீங்கள் எப்படி வேணால் பீக்காக எப்படி வேணால் மாற்றிக்கலாம். இப்போது சம்டைம்ஸ் சின்ன சின்ன புட்டாஸ் போடுவாங்க, ஸோ அதில் லெட்டாக டில்ட்டாக தான் நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட்டு வந்து நிறைய பேருக்கு வித்தியாசமாக இருக்கும், ஃப்ரண்ட்டு வந்து வித்தியாசமாக போடுவாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம ஃப்ரண்ட் ஆங்கிள் மாற்றுறது கூட நீங்கள் ஈஸியாக மாற்றிக்கலாம். எப்படி மாற்றலாம், ஆங்கிள் வந்து ஜஸ்ட் இங்கே போட்டோம், 20 டிகிரி போட்டோன்னா கொஞ்சம் டில்ட் ஆகும். அப்போ நீங்கள் ஃப்ரெண்டை நீங்கள் கரெக்டாக அந்த இடத்துல வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். தேர்ட் ஸ்டெப் வந்து கலரு. என்னப்பா இந்த கலர், இந்த டிசைனுக்கு இந்த கலர் மட்டும் தான் போட முடியுமான்னு கிடையாது சார். நீங்கள் என்ன கலர் வேணால் நீங்கள் போடலாம். இப்போ நான் இங்கே பிங்க்குக்கு பதிலாக ப்ளூ மாத்திரம் எப்படி இருக்கும், இந்த பிங்க்கு பதிலாக க்ரீன் மாத்திரம் எப்படி இருக்கும், இந்த இதுக்கு எப்படி மாத்திரம் எப்படி இருக்கும்னு சொல்லி நீங்கள் கிளியர் விஷுவலும் நீங்கள் மிஷினில் பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபோர்த் ஸ்டெப் வந்து ஃப்ரேம். ஃப்ரேமில் உங்களுக்கு எங்கே வேணுமோ நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். சில பேர் இங்கே மார்க் பண்ணியிருப்பீங்க, அங்கே மார்க் பண்ணியிருப்பீங்க, எங்கே மார்க் பண்ணிக்கலாம்னு நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். இதை மூவ் பண்ணி நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் சார். உங்கள் சேனல் நீங்கள் கேட்டிருந்தீங்க, அதை எனக்கு க்ரியேட் பண்ணிட்டு இறக்குறேன். ஓகேங்களா, அதை நான் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா, தேர்டில் வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணும், க்ரீன் வேண்டாம், வேறு அதை இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி ரெட்டு இந்த ப்ளூ போடலாமா, ப்ளூ போட்டோம். ஓகே, ஃபோர் நீங்கள் கொண்டு வந்து ஜஸ்ட்டு நான் மிஷின் ஆன் பண்ணிவிட்டா போதும் சார். சார் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணாலே போதும் சார். நாங்கள் உங்களுக்கு என்கொயரிஸ் எது இருந்தாலுமே நாங்கள் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவோம் சார். டெமோ மிஷின்ஸ் தான் சார் இது. ஸோ நீங்கள் வந்து நேரில் பார்த்துட்டு தான் மிஷின் வாங்கினாலும் ஓகேங்க, நாங்கள் டெமோ உங்களுக்கு காமிச்சிருவோம் சார் உங்களுக்கு. அதை பேமெண்ட் ஃபுல் பேமெண்ட் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் 2 டேஸில் உங்களுக்கு மிஷின் டெலிவரி ஆகிடும் சார். அதெல்லாமே அவங்க பண்ணி, டெக்னீஷியன்ஸ் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் எல்லாமே உங்களுக்கு அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க சார். டவுட் இருந்தாலும் நீங்கள் எப்போ வேணால் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணலாம் சார். டெக்னீஷியன்ஸ் காண்டாக்ட் பண்ணால் அவங்கள வீடியோ கால் மூலமாக உங்களுக்கு உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க சார். ஓகே மேடம், ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொடுத்து. ஆமாம் சார். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி மிஷின்ஸ்லாம் உங்களுக்கு தேவையான மேடம்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய 4 மாடல் வச்சுருக்காங்க, உங்களுக்கு எந்த மாடல் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி உங்கள் பிஸ்னஸ்க்கு எது செட் ஆகும் அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து நேரடியாக வந்து கூட நீங்கள் பாருங்கள், இல்லை இவங்களோட சாம்பிள் வீடியோஸ் எல்லாமே வந்து நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள். ஆரி ஒர்க்காக இருக்கட்டும், எம்ப்ராய்டரியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து கிளிப்ஸ் எல்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அதுவும் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ மீட் பண்ணுறேன். டாட்டா, பை பை. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார்.